ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் மிக்ஸில் தான் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நீங்கள் கடையில் விற்கிற எந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நான் 200 கிராம் குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்துருக்கேன் இந்த பேக்கெட்டு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி எந்த வித கட்டியும் இல்லாமல் வெறும் கையாலே வந்து நீங்கள் வந்து மாவை வந்து உடச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து பிசையணும். நீங்கள் ஒரேடியாக நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் உங்கள் நுனி விரலாலே வந்து இந்த மாவை பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்காம சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டா எண்ணெய் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மாவு ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி இந்த நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது ஏன் அப்படின்னாக்கா மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணுறதுனால உங்கள் மாவு வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம குலாப் ஜாமுனு. இப்போ இந்த பதத்தில் பிசைஞ்சிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ 3 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் சுகர். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா தண்ணியில் கரையணும். அதுக்கு வந்து 3 கப் சர்க்கரைக்கு நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஜீராவுடைய பதம். இப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பி பதமோ அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. நம்ம குலாப் ஜாமுனுக்கு நல்லா வந்து இந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து சர்க்கரையை வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஒரு 15 மினிட்ஸில் நல்லா ஒரு கொதி வந்துடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வர ஸ்டேஜில் வாசனைக்கு நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எசன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிசைஞ்சு வச்ச மாவை இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, எண்ணெய் இல்லாட்ட நெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓவல் ஷேப்பு இல்லை எதில் வேணாலும் போட்டுக்கலாம், சிலிண்டர் ஷேப்பு. பட் வந்து குலாப் ஜாமுன் அப்படின்னாலே அதோடைய ஐடென்டிட்டியே வந்து குண்டாக இருக்கிறது தான். அதனால் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எல்லாத்துமே ரவுண்ட் ஷேப்பாகவே போட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இன்னொரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயிலையும் போட்டுக்கலாம், இல்லாட்டா நெய்லேயும் வந்து நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு இதில் சும்மா ஒரே ஒரு உருண்டை வந்து இந்த மாதிரி போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அது நல்லா சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக எல்லா உருண்டையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் அந்த பேனில் வந்து போட்டுகிட்டே வாங்க. இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும், கையில் எண்ணெயெல்லாம் அடிக்காமல். இப்போ உங்களுடைய ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த குலாப் ஜாமுனுக்கு. இப்போ பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதனால் மீடியமான சூட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லா சைடும் பொறிஞ்சிடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரப்போ நீங்கள் வந்து எல்லா குலாப் ஜாமுனையும் எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம குலாப் ஜாமுன் வந்து இருக்குது. இப்போ இதை நல்லா எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா இதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சூடாக வச்சுருக்கோம்ல சக்கரைப்பாகு அதில் இந்த குலாப் ஜாமுனை போட்டுடணும். நீங்கள் போடுற குலாப் ஜாமுனும் சூடாக இருக்கணும், சக்கரைப்பாகும் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் அதில் போடும் போது. இப்போ நம்ம இதில் போட்டாச்சு ஜீராவில். வாவ், இங்கே பாருங்கள் ஒரு 1 ஹவர்லேயே நம்ம குலாப் ஜாமுன் நல்லா ஜீராவெல்லாம் இழுத்து குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன்.
த குலோப் ஜாமுன் வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.